வணக்கம். லகு உத்தியோக் பாரதி அப்படின்றது ஒரு அகில இந்திய அமைப்பு, ஆல் இண்டியா அசோசியேஷன் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு 1,200 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸான கொடூரமான வைரஸிலிருந்து நம்ம எல்லா மக்களையும் காப்பாற்றிய ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்நாடு சிஎம் ஸ்ரீ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, அவங்க எடுத்த இந்த எஃபர்ட்ஸ் ஆஃப் லாக்டவுன், இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். நம்ம உத்தியோக பாரதி சார்பாக இந்த லாக்டவுனை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஆனாலும் எங்களுடைய இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஒரு லாக்டவுனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய வருமானம் டோட்டலாக ஸ்டாப் ஆகிருக்கு. எங்களுடைய திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பூர் நம்மளுடைய உத்தியோக பாரதியில் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. இதனால் திருப்பூரில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 20,000 கோடி நமக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வந்து குறைஞ்சது 3,00,000 கோடி ரூபாய் உள்ள வருமானம் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மெயினாக வந்து 6 கோரிக்கைகள் நாங்கள் மெயினாக சமர்ப்பிக்கிறோம். இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து எங்களுடைய மார்ச் மாதம் சம்பளம் நாங்கள் எல்லா தொழிலாளர்களுக்கும் எங்கள் அமைப்பு ரீதியாக நாங்கள் எல்லாருமே அவங்க ஓனர்ஸ் வந்து வழங்க சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் உத்தியோக பாரதின்றது ஒரே தொழிலகம், ஒரே குடும்பம், அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே செயல்பட்டுருக்கோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இது வந்து மார்ச் மாதம் சம்பளத்தை நாங்கள் கொடுத்தாலும், ஏப்ரல் மாதம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்டென்ஷன் இருந்தாலும் எங்களால் கொடுக்க இயலாதுன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை நோட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மெயினாக வந்து இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த இஎஸ்ஐ சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் மினிமம் 50% கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இஎஸ்ஐ இல்லாத தொழிலாளர்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அவங்களுடைய ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த பிஎஃப் உடைய 15,000 ரூபாய்க்கு உண்டான பிஎஃப் தொகையை கவர்மெண்ட் செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது, 90% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வந்து 15,000 ருபீஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனை மட்டும் தயவுசெய்து கவர்மெண்ட் வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு எல்லாமே வந்து பேங்க்ஸில் வந்து இப்போ போய் கேட்டாக்க எதுவுமே வந்து கவர்மெண்ட்டில் அறிவித்த மொரட்டோரியமோ எதுவுமே வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய எல்லா எம்எஸ்எம்இ மெம்பர்ஸுக்கும் ஆட்டோ டெபிட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் இமீடியட்டாக நோட் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா பேங்க்லேயும் வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸும் சரி, ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், எல்லா பேங்க்கும் அந்த பேங்க் சார்ஜஸை வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, எங்களுடைய பேமெண்ட்ஸ் ஃப்ரம் போத் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் யூனிட்ஸ் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு எல்லா கார்பரேட்ஸுக்கும், எல்லா ப்ரைவேட் செக்டாருக்கும், பப்ளிக் செக்டாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்து அவங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு சார்பாக இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 3 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும், எலக்ட்ரிசிட்டி போர்டு மட்டும் மே மாதம் 6ஆம் தேதி பேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மே மாதம் 6ஆம் தேதி 4ஆம் தேதி நம்ம திறந்ததுக்கு அப்புறமா 6ஆம் தேதி யார்கிட்டயுமே பணம் இருக்காது. இது எப்படி கட்ட போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு டைம் கொடுக்கணும், மினிமம் 1 மந்தாவது டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் எல்லா எம்எஸ்எம்இ மெம்பர்ஸும் மினிமம் 2 மந்த்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருக்கோம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 மாதத்துக்கு எங்களுக்கு இபி வந்து கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி அறிவிப்பை கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் 6 மாதத்தில் கூட இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி வாங்கலாம் அவங்க. ஸோ இது எங்களுடைய ரிக்வஸ்ட்டு. இரண்டாவது, இந்த ஐஆர்ஏசி நாம்ஸு, என்பிஏ நாம்ஸு, அதே மாதிரி இந்த சிபிலில் ஸ்கோர் போடுறது, இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். இதான் வந்து எங்கள் உத்தியோக பாரதி சார்பாக நாங்கள் வைக்கிற மேஜர். இரண்டாவதாக, எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ மார்ச் 4ஆம் தேதி தொடர்ந்து உள்ளே வரும்போது அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரீதியாக கவர்மெண்ட் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலும் சரி, இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஹெல்த் சென்டர்ஸ் மூலமாக நம்மளுடைய தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டே அறிவிச்சாங்கனாக்கா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இழப்பு சரி செய்வதற்கு எத்தனை
இந்த இழப்பை சரி செய்யறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகுன்றது நாங்கள் இதில் முன்வைக்கிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி கம்பெனி எம்ப்ளாயீஸ் இது 4ஆம் தேதி திறந்தால் கூட மினிமம் ஒரு 2 மாதம் அந்த மைக்ரன்ட் எம்ப்ளாயீஸ்லாம் திருப்பி போய் அவங்க திருப்பி வந்து கஸ்டமருக்கு ஜாப் சப்ளை பண்ணி அவங்க திருப்பி எங்களுக்கு பணம் கொடுத்து இந்த காலகட்டம் ஃபுல்லாக செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 6 மாதம் ஆகும். அதனால் இது வந்து இந்த மினிமம் ஒரு 6 மாத காலகட்டம் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வெய்வர் வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முன்வைக்கிறோம். எவ்வளோ அப்ளை பண்ணுவோம் இழப்பீடு எவ்வளோ இருந்திருக்கும் மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 மாதம் ரெகுலராக வர்றதுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இழப்பீடு எவ்வளோ கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டுமே எங்களுடைய கேல்குலேஷன் வந்து மினிமம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு இருக்குன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதோடு இல்லாமல் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இதில் மேஜர் பாதிப்பு. ஏன்னா இப்போ லோக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அமைப்புகளாவது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க மீறி லோக்கல் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அவங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் ஆகிருக்கு, அவங்களுடைய கூட்ஸ் எல்லாம் வந்து கடலில் வந்து அப்படியே தங்கி கிடக்கு, அவங்களுடைய பேமெண்ட்ஸ் அங்கேயும் வராமல் இருக்குது. ஸோ இதனால் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப மேஜராக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது எங்களுடைய கணக்கீடு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா முக்கியமான கலாட்டம் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து நாமளும் நிறைய நம்ம ஆல் இண்டியா லெவல்லையும் சரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லையும் நாங்கள் வந்து டைரக்ட் 1-to-1 ஜூம் மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செக்ரட்டரிஸோடையும் சரி நம்ம அமைச்சர்கள் மூலமாகவும் டைரக்டாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டுடைய ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த் சிட்டிசன்ஸோடைய ஹெல்த், அதுதான் வந்து அவங்களுடைய முக்கிய காரணமாக இருக்குது. எம்எஸ்எம்இஸையும் தயவுசெய்து கொஞ்சம் முன்கூட்டி பாருங்கள். ஏன்னா இப்போ 4ஆம் தேதி தொடக்கம் அப்படின்னாக்கா எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதுவுமே வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுன்றது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இது வரைக்கும் ஒரு மேஜர் அறிவிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இது வரைக்கும் அறிவிக்கல அப்படின்றது எங்களுடைய குறைபாடு. தொழிலாளர் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிற ஜூம் மீட்டிங் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து இங்கே லவுத்தியம் பாரதியில் வந்து எல்லா தொழிலாளர்களும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இது வந்தது. அது சம்மந்தப்பட்டதுக்கு நாங்கள் வந்து எங்கள் லவுத்தியம் பாரதி சார்பாக தினமும் 2 ஜூம் மீட்டிங்கள் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்புறம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை இன்வால்வ் பண்ணி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்து அவங்களை இன்வால்வ் பண்ணி அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு போகாமல் அவங்கள நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மினிமம் 250-300 பேர் இதில் வந்து கலந்து கொள்கிறாங்க. இதனால் வந்து அவங்க எல்லாரும் பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய மெசேஜ் வருது. இது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த எஸ்டேட்டில் கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 3 லட்சத்துலேயும் 4 லட்சம் பேர் இருப்பாங்கன்றது எங்களுடைய மினிமம் எஸ்டிமேட்டு. ரெண்டாவது இப்போ என்னென்னாக்கா ட்ரெயின் வசதிகள் திறந்த உடனே, ட்ரெயின் வசதி மட்டும் இல்லை ஏர் வசதியும் திறந்த உடனே அவங்க இம்மிடியட்டாக வந்து அவங்க திருப்பி அவங்களுடைய ஊருக்கு செல்வதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எங்களுக்கு. இது வந்து நாங்களும் எங்களுடைய அமைப்பு ரீதியாக வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து எல்லாரும் போகாதீங்க, இங்கேயே வந்து உங்களுக்கு வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரோம், இங்கே இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்றது நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ வந்து நடந்து சப்போஸ் எல்லாமே இன்னும் பாதி பேர் இன்னும் வெளியூர் போக தான் பார்ப்பாங்க, இன்னுமே வந்து எல்லாருமே வந்து அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிமாநிலத்து பணியாளர் தான் இவங்க வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வந்து தொடர்ந்து இவங்க வந்து ஊருக்கு போக பார்ப்பாங்க. அப்போ வரும்போது அது வந்து எப்படி மேன் பவர் எந்த மாதிரி வச்சு இது பண்ண போறீங்க நீங்க? அது எங்களால் இப்போ சத்திக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த ஒரு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட வேண்டிய திங்க் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதனால தான் இப்போ நாங்கள் மெயினாக வந்து தமிழ்நாடுக்கு உள்ளே இருக்கிற ஆட்களை வச்சு தான் நம்ம ஏதாவது வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பாடு இருக்குது. அவங்களையும் வந்து எப்படியாவது ஊக்க வச்சு அவங்கள வரவேச்சு வேலை வாங்கணும். ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு. அப்படி திறந்தால் கூட ஆட்கள் உள்ளே வருதுன்றது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற உங்களுக்கு ரா மெட்டீரியல் வேற பக்கம் வரக்கூடிய அந்த பொருள் வந்தால் மட்டும்தான் உங்களால் அதிகமாக இது பண்ண முடியும். அது அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து கவர்மெண்ட் வந்து அது ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன் லிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு எல்லா சரக்குகளும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சு வந்துடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரம் 10 நாள் கண்டிப்பாக ஒரு தாமதம் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்க டிரைவர்ஸ்லாம் போகணும், அவங்க ட்ரக் எடுக்கணும், அவங்க இது போகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 லட்சம் ட்ரக்கு ஆல் ஓவர் தி கண்ட்ரி அங்கங்கே ஹைவேஸில் அப்படியே தங்கி கிடக்குன்றாங்க. அது மாதிரி மூவ் பண்ணி ஆகணும். இது ஒரு சேலஞ்சு தான். அது எனக்கு தெரிஞ்சு இயல்பு நிலை திரும்புறதுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் ஆகிடும். ஒரு இயல்பு நிலை ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ரெவன்யூ அது வந்து செகண்டரி. ஆப்ரேஷன் லெவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு
டூ மந்த்ஸ் ஆகிடும்ன்றது எங்களுடைய எங்க அமைப்பு ரீதியா நாங்க வந்து அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே என்ன அப்படின்னாக்க, 20ஆம் தேதிக்கு மேல ஸ்டார்ட் பண்றதுன்றது ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா அது கவர்மெண்ட் நியமிச்ச அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நிறைய நாங்க ஏற்பாடு செய்யணும். நிறைய இடத்துல இந்த இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, மாஸ்க் கிடைக்க மாட்டேங்குது, அதே மாதிரி சானிடைசர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 4-5 நாளாவது ஆகிடும். ஸோ இது மே மாதம் 4ஆம் தேதிக்கு வரைக்கும் எங்கள் அமைப்பு ரீதியாக உள்ள எல்லா தொழில் முனைவருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாமல் மே மாதம் 4ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மே மாதம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 6 லட்சம் தொழில் முனைவர்கள் இருக்கார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 20 லட்சம் தொழிலாளர்கள் ஆக கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டைரக்ட் எம்ப்ளாயீஸ் இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸ் மினிமம் 50 லட்சம் எம்ப்ளாயீஸாக கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது எங்களுடைய கருத்து கணிப்பு. நீங்கள் சொல்கிற அந்த இஎஸ்ஐ முறை வந்து அந்த பணம் வந்து எம்ப்ளாயீஸோட ஹெல்த்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணம். ஆமாம், அதை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது எவ்வளோ இருக்குது அரசிடம்? அரசிடம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 84,000 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்ற ஒரு அறிவிக்கை ஒன்று நாங்கள் பார்த்துருக்கோம். அது இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா இஎஸ்ஐ ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாயீஸுக்கும் அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இம்மீடியாக 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய கோரிக்கை. இஎஸ்ஐ இல்லாத தொழிலாளர்களுக்கும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5,000-6,000 ரூபாய் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய கோரிக்கை. அதான் இந்த பிஎஃப் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து 90% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தொழிலாளர்கள் வேலை செய்கிற ஒரு தொழிலாளர் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓனர் ப்ளஸ் ஒரு இன்சார்ஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக 15,000 கீழே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே 2 out of 10 பார்த்தீங்கன்னா 80% ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு இது. அதனால் இந்த கண்டிஷனையே வித்ரா பண்ணி இதை வந்து மினிமம் ஒரு 200 தொழிலாளர்கள் உள்ள ஒரு அமைப்புக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய கருத்து. கார்பரேட்ஸுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது அவங்களுக்கு கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 200 தொழிலாளர்கள் உண்ண உள்ள ஒரு ஒரு எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷனுக்கு அறிவிக்கணுன்றது எங்களுடைய கருத்து. நான் ஹரிஹரன் ராமமூர்த்தி, ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் லகு உத்யோக் பாரதி. சார் வந்து விஎஸ்வி வீர்சடியன், சென்னை சாப்டருடைய பிரசிடென்ட். ஆர் சுரேஷ்குமார், ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரி லகு உத்யோக் பாரதி. நம்மளுடைய இசி மெம்பர் திரு வேணுகோபால்ஜி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐமா ஆல்சோ.